என்ன வள்ளி அந்த பையன் மூஞ்சில என்னம்மா இவ்வளவு நீட்டும் பொதாராட்ட முடி வளர்ந்திருக்கு அது தாடியா இவங்க முடிய வெட்ட மாட்டாங்களா ஏக்கா இவங்க வெட்டி வெட்டி விடுவாங்களா ஆனா வெட்டி விட்டாலும் இந்த எண்ணெயோட ரகசியம் ஒரே நாள்ல அவ்வளவு நீட்டு வளர்ந்துருதாங்கா அப்படி என்ன என்ன அது வள்ளி நீ தான் பேசுற அந்த தம்பி பாப்பா பேசவே மாட்டேங்கிறாங்க ஏக்கா அவங்க மலையில இருந்து வராங்கல்ல அவங்க பேசுறது நமக்கு புரியலையா அண்ணா அக்காக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க பன்கா கா பன்கா இது பேசி வாசிக்கிற அயிலு நீங்க வாங்கினீங்கன்னா நுங்க நல்லா இருக்கும் முடி சிக்கரம் நல்லா வளரும் பல்லி இது தம்பி என்னமா பனங்கா கொய்யா கண்ணுத என்னடி சொல்லுது ஏய் அக்கா அது பனங்காவும் இல்லை கொய்யாக்காவும் இல்லை வணக்கத்து தான் அவங்க அப்படி சொல்றாங்க ஒரு ஒரு எண்ணெயை நான் எடுத்துக்காட்டி சொல்றேன் பார்த்துக்கங்க

நாமளே வீணாக போன எண்ணெயெல்லாம் வாங்கி அதில் கொஞ்சம் கலர் போட கொட்டி அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் விற்கிறோம் இதையும் நம்பிக்கிட்டு வாங்குறாளுங்க ஏக்கா அடுத்ததாக இதோ இந்த பக்கம் இருக்குல்ல இதுதான் நெல்லிக்காய் எண்ணெய் இந்த எண்ணெயை போட்டு தான் அந்த அண்ணனுக்கு முடி இப்படி வரி வரியாக வளர்ந்துருக்குக்கா வள்ளி நான் தடவுனா எனக்கு இந்த மாதிரி வரி வரியா வளருமா இழுவ நீ மட்டும் இதை தடவி பாரு அப்புறம் பழைய காலத்து நடிக மாதிரி இருப்ப இழுவ அதுக்கடுத்து நீ ஓன் சுடிதாருக்கு சாலையே போட தேவையில்ல உன் முடியவே சாலா போட்டுக்கலாம் வள்ளி இப்ப கூட நான் பார்த்தேன் அந்த நீயனால கூட ஒரு புள்ள இந்த மாதிரி தான் போட்டு காமிச்சது வள்ளி அப்ப எனக்கும் நீட்டா வளர்ந்துருமா வள்ளி எனக்கு ஒரு நாலு பாட்டிலா கொடு நெல்லிக்காய் என்னையா வேணும் உனக்கு இது ஒன்றும் நெல்லிக்காய் இல்லடி கல்லிக்காய் அரைச்சி ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்க அம்பட்டு முடியும் கொட்டி சொட்டையா தான் நிற்க போறீங்க அடுத்தது எந்த பக்கம் நீலக்கலாம் இருக்குல்ல நீலாம்பரி அக்கா இது உங்களுக்காக தயார் பண்ணதாக்கா இது வந்து சின்ன வெங்காயம் போட்டா என்னையா வேணுமாக்கா இப்படி தனி தனியாவா போட்டு செய்வாங்க தேங்காய் எண்ணெய் எல்லாம் தானே போடுவாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு ஆமாக்கா என்ன எண்ணெயுமே இந்த மாதிரி தனி தனியா விற்க மாட்டாங்க இவன் தான் இப்படி சொல்லி விற்கிறாக்கா இவன் நல்லா நம்மள ஏமாத்த பாக்கா ஆமா நான் நேரில் வந்து காமிக்கிறேன் என்னையே ஏமாத்துறேன் சொல்லுங்க அந்த டிவிலலாம் அந்த என்ன இந்த என்ன அது கலந்துருக்கு இது கலந்துருக்குன்னதும் போய் போய் வாங்குங்க அந்த விளம்பரத்துலலாம் அத்தனை புள்ளையும் டோப்ப முடிய வச்சுக்கிட்டு நடக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்குறீங்க இந்த அண்ணா ஒரிஜினல் முடியை வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாரு கண்ணு முன்னாடி இதை வாங்க மாட்டிங்களா அம்மாக்கா இருபதுக்காவது அறுபது அடி தான் வளரும் தோறுக்கு பாருங்க முயல் ரத்தம் எண்ணெய் இந்த என்னே நீங்கள் தடவுங்க பத்து நல்ல நூற்றி இருபது அடி வளரும்கா அள்ளி அதனால மட்டும் நூற்றி இருபது அடி எனக்கு மட்டும் அறுபது அடியா அப்போ ஏன் முன்னாடி அவன் முடிய வச்சு வச்சு காட்டணுமே அதா பார்த்தா எங்கடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு ஏக்கா இந்த முடிக்கு கொடுமா சண்டை போடுவீங்க முதல்ல எல்லாரும் என்னைய வாங்குங்கக்கா இந்த அண்ணனுங்க அப்புறம் வெளியூரெல்லாம் போய் விற்கணுமில்ல ஏக்கா அதே மாதிரிக்கா இந்த எண்ணெயை வடங்கி தடவி உங்களுக்கும் முடி விளையாடலன்னா அம்புட்டு காசு இந்த அண்ணனுங்க திருப்பி தந்துருவாங்களாக்கா அவ்வளோ நம்பிக்கையான என்னக்கா பேரிவாசி ஹேர் ஆயில் இந்த சொட்டத்தலை இந்த வழுக்கை இதுக்கெல்லாம் கவலைப்படாதுங்க இதை வந்து தாடிலையும் தடவிக்கலாம்க்கா இந்த மாதிரி தடவி தான் இந்த அண்ணனுக்கு வாயை தெருதளவுக்கு தாடியும் மிசி வளர்ந்து போய் நிற்குது இப்போ இந்த அண்ணன் மண்டையை திறந்து பாருங்களேன் நாலஞ்சு குருவியாவது கூடு கட்டியிருக்குங்கா அவ்வளோ அடர்த்தியா இருக்க முடி நிலைமரியாக்கா நீங்களும் நம்ம எண்ணெய் வாங்கி தடவுங்களேன் உங்கள் மண்டைக்கு உங்கள் கண்டைக்கும் எப்படியும் ஒரு பத்து குருவியாவது கூடு கட்டிடும் அல்லி நிஜமாவா சொல்றேன் குடு குடு அக்கா நான் இப்போ இவங்களை அனுப்பி வச்சிட்டு காசு வந்து அப்புறமா வாங்குறேன் ஏக்கா இந்த நட்டவல்லி எண்ணெய் விக்கறா எண்ணெய் விக்கறனே எல்லாரையும் ஏமாத்தி விட்டாக்கா ஏக்கா அவ சொன்னது எல்லாமே பொய்க்கா அவ கூட வந்தல அந்த ரெண்டு பசங்களும் பிச்சைக்கார பசங்கக்கா பவுடர் கலந்து கொடுத்திருக்காக்கா ஏக்கா ஏன் கொட்டின முடியெல்லாம் எடுத்து வச்சா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சிக்கு முடி கரண்டை விற்கலாங்க்கா அவ்வளோ முடி ரெண்டே நாள் கொட்டிடுச்சிக்கா அவன் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் அது போட்டிருக்கு இது போட்டிருக்குன்னு சொல்லும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் நாயெல்லாம் பார்த்து வரட்டுதுடி ஒரு நாய் கூட விட்டு வைக்கல பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது எக்கா பேசாமல் எல்லாரும் போய் மொட்டை போட்டுட்டு கோயிலுக்கு வேண்டிக்கிட்டோன்னு சொல்லிடலாம்க்கா இது தவிர வேற வழியே இல்லை ஆமாக்கா கடத்தில நம்மளும் மொட்டை அடிக்க வச்சுட்டா பத்தியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பொருள் வாங்கி ஏமாந்துருக்கீங்களா அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு பொருள் கமெண்ட்டை போட்டு விடுங்க எங்களை மாதிரி யாரும் முடிவளக்க எண்ணெய் சோப்பு ஏதாவது வாங்கி ஆமாந்துருக்கீங்களா அப்படி இருக்காங்களா ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க